ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகு பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பார்க் இன் கத்தார். அது இங்கே கத்தார்லேயே வந்து இப்போ ஒரு சைட் விசிட்டிங் பிளேஸாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து தோஹாவில் ஓல்டு போர்ட்டு, அதாவது பழைய போர்ட்டு இங்கே தான் இருந்தது தோஹாவில், அதனால் அந்த இடம் ஓல்டு போர்ட் தோஹான்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்சரு, இதுதான் பாருங்கள் தோஹா கார்னிஷன் சொல்லுவாங்க அந்த இடம், அங்கே தான் நம்ம வந்தாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கண்டெய்னர்லாம் வந்து எல்லாத்தையும் கலராக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக அடுக்கி அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ரெண்டாவது, குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்ல தாராளமான இடமா இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த கண்டெய்னரே வச்சுட்டு அந்த பாக்ஸுகளை வச்சு எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்கன்னு. அங்கேயே ஆஃபீஸ் ரூமும் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு கண்டெய்னர் பாக்ஸுக்குள்ளே. பாருங்கள் கண்ணு கெட்டுற தூரம் வரை ஒரே கண்டெய்னர்ஸ் தான். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் அங்கேயே ஒரு லேடர் மாதிரி செட் பண்ணி பால்கனியில் ஏறி போகிற மாதிரியே இருக்குது, மொட்டை மாடிக்கு ஏறி போகிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் இடங்கள் பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஆகட்டும் இல்லை பேச்சுலர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே போகிறதுக்கு இங்கே வந்து அனுமதி இருக்குது. பாருங்கள் இங்கே யாச்சஸ் நிறைய இருக்குது, யாச்சஸ்ஸு போட்டு நிறைய இருக்குது. இங்கே வந்து போட்டிங் வந்து 1 ஹவருக்கு வந்து 200 ரியால் சொன்னாங்க, அதாவது வந்து 200 ரியால்னால் 4000 ரூபீஸு நம்ம ஊர் காசுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா டைம்லனால எல்லாம் மூடி வச்சுருக்குறாங்க. இப்போது போகணுன்னா நம்ம கேட்டு போகலாம். இங்கே மேலே தான் வந்து புக்கிங் சென்டர் இருக்குது, யாச்சு அப்புறம் போட்டுக்கெல்லாம் புக்கிங் சென்டர் இருக்குது, நம்ம புக் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் வந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு போனப்போ வந்து லாஸ்ட் மந்த் போயிருந்தேன், அப்போ அந்த டைம் நல்லா குளிர் வேறு, ஈவினிங் டைம்னால ரொம்பவே குளிராக இருந்தது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் காற்று சில்லுன்னு வேறு இருந்தது. ஸோ பாருங்கள் போட் எல்லாமே மூடி வச்சிட்டாங்க. இந்த டைமில் யாரும் விரும்ப மாட்டாங்க வேறு, குளிர் இல்லையா. வெயில் சீசனாக இருந்தால் கூட நல்லா போகலாம், வெளிச்சம் ரொம்ப நேரம் வரையும் இருக்கும், சீக்கிரம் இருட்டிடாது. பாருங்கள் ரொம்ப தாராளமாக இருக்க இடம் பார்க்கவே. பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறாங்க. பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்குது அந்த கண்டெய்னர், பெருசு உயரமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க ஒரே கலராக. பாருங்க அப்படியே சுற்றி காட்டுற பாருங்கள். இப்போ சன் செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு, ஏன்னா எங்கள் குளிர் சீசன்றனால சீக்கிரமே சன் செட் ஆகிடுன்னு வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் அப்புறம் நிறைய போட் இருக்குது. இப்போது இங்கே வந்து வேர்ல்டு கப் நடக்க போகுது இங்கே கத்தாரில். ஸோ அதனால் வந்து இது ஒரு சைட் சீயிங் பிளேஸாக சூப்பராக இருக்கும், யாரும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணலாம் எல்லோரும். இப்போ வந்து அந்த டைமில் வந்து போட்டிங் நிறைய போகுது. ஸோ இது வந்து இந்த கொரோனா டைம்லனால இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது பாருங்கள் மேலேயே ஆஃபீஸ் ரூம்ஸ் பாருங்கள், அந்த கண்டெய்னர் பாக்ஸ் உள்ளேயே. இது வந்து கல்ஃப் யாச்சஸ், இங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணிக்கணும் போல். இது வந்து வேர்ல்டு மரைன் சென்டரு, இது ஒரு ஆஃபீஸு. இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின், நான் கூட ஏதோ ஒன்று நினச்சேன், ஆனால் இந்த டஸ்ட்பின் கூட இவங்க கண்டெய்னரில் செட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். என் பார்க் பெஞ்சு வேறு இருக்குது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். எல்லாம் நடந்துட்டு காலாக நடந்து சுற்றி பார்த்துட்டு வந்து அங்கங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெஞ்சஸ் வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பாருங்கள் குட்டி மரங்கள் மாதிரி வேறு செட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருந்தது பார்க்கவே. பாருங்கள் மேலேயே ஆஃபீஸ் ரூம்ஸ் இருக்குது, தென் இங்கே வந்து ஒரு ஏடிஎம் சென்டர் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்காத இருக்க. பாருங்கள் ஏடிஎம் சென்டர் நீங்கள் பார்க்குறது அந்த எல்லோ கலரு அந்த டோர் பக்கத்தில் இருக்குது. ரொம்பவே தாராளமாக இருந்தது இடம், பெரிய இடம் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. இங்கே ப்ரேயர் ரூம் கூட இருக்குது பாருங்கள், மேல் ப்ரேயர் ரூமு. அவங்கவுங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு வந்துடலாம். இது பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் வந்து தண்ணிக்குள்ளே வந்து இருக்குது, அதை செட் பண்ணியிருக்கிறாங்க கடல் உள்ளே இருக்கிற மாதிரி. அதுக்கான பாதை வேறு இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய யாட்சு,
பாருங்கள் இந்த பாதை இந்த பக்கமாக தான் வரணும் போல். இந்த காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் அந்த ஸ்லோப்பில் இறங்கி எப்படியே வரணும். வந்தால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாதை இருக்குது பாருங்கள், இந்த பிட்வீன் கேப் வேறு இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் தான் இந்த கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது, போட்டு யாட்சிக்கெல்லாம் போகிற பாதை இது. இங்கே ஒரு போட் நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் டைம் ஆக ஆக குளிர் அப்படியே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் அதை சுற்றி வந்து தோஹா மெயின் இடங்கள் எல்லாமே தோஹாவை சுற்றி தான் இருக்கும். இங்கே இது பாருங்கள் ஃபுல்லாக போட்டிங் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க் பெஞ்சு கிடக்கு. பாருங்க எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்னு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என் பசங்க கூட ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, அலைஞ்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு ஃபிஷிங் கடை ஒன்று இருக்குது, இப்போ வந்து அது மூடி இருக்குது. அங்கே நம்ம ஃபிஷிங்க்காக என்ன திங்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கிறலாம். பட் எல்லாம் க்ளோசிங்கில் இருந்தது இந்த டைமில். ஆனால் இப்போ தான் இதுக்குள்ளே கடைங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சுற்றிக்கு சுற்றி வந்து ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தான், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, கணக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு ஸ்மைல், ஒரு ஸ்மைல் பொம்மை, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெண்டு பெரிய கண்டெய்னரு. அது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு. இங்கே வந்து மூணு ஸ்டால் இருக்குது, ஃபுட் ஸ்டாலு, அது வண்டியிலே இருக்குது பாருங்கள். அந்த மூணு ஸ்டாலுக்குமே தனித்தனியாக வந்து சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள் அந்த மூணு கலரில் வேறு அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளூ, எல்லோ, அப்புறம் க்ரீன்னு சொல்லி மூணு கலர் கொடுத்துருக்குறாங்க. மூணு வந்து ஃபுட் ஸ்டால் இருக்குது இங்கே. இங்கே தான் நம்ம எதுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அங்கே உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து ரெண்டு பெரிய கண்டெய்னர். அந்த ஸ்மைல் பக்கத்தில் இருக்க அந்த லைட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப் லைட்டு, அது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, பார்க்கிங் என்ட்ரன்ஸு. காரில் வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக இறங்கி இப்படி சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அரபு கடை தான். இங்கே வந்து நாங்கள் கேட்டோம், வந்து ஆள் வந்து ப்ரேயருக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே இருந்தாங்க ஆள், பட் வந்து அதை குக் பண்ணி கொடுக்குறவங்க வெளியில் போயிருக்காங்க ப்ரேயருக்காக அப்படின்ட்டாங்க. இது வந்து இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட் இப்போ நான் ஓப்பனில் தான் இருக்குது. மற்ற கடைங்கள்லாம் உள்ளே பூட்டி இருக்குது. பாருங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கமும் போய் போய் வராங்க. ஆனால் நடந்து போய்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், கால் தான் வலிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது, நல்லா விளையாடி ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்ல சூப்பரான இடம். ஆனால் இன்னொன்று வந்து இப்போ கடல் பக்கத்தில் இருக்கனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்கள. பாருங்க இது ஒரு பெரிய படகு. இது வந்து அங்கே லோடு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு வந்து பேட்டரி காரு. இது ஃபுல்லாக போர்ட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வரும் போல், எதனா திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் வரணும்னா. அடுத்தது இது சுற்றி பார்க்குறதுக்குன்னு இன்னொரு பேட்டரி கார் கூட இருக்கும். இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், இந்த இருக்குது, இங்கே பேக் சைடில் இருக்குது, இந்த கண்டெய்னர் பேக் சைடில் இது இருக்குது பாருங்கள். இந்த கார், இந்த பேட்டரி காரில் வந்து ஒரு நம்ம நாலு பேர் வரையும் போகலாம்.
அதில் உட்காந்துனா ஃப்ரீ தான், அதை சுற்றி காட்டிடுவாங்க. இதுப்பாங்க என் பசங்க மேலே ஏறி போய் பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு, ஓவர் வியூ பார்க்கலாம் வாங்க, நம்மளும் அப்படி ஷூட் பண்ணுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. நம்ம இங்கேருந்தே ஓவர் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைய தண்ணி, கப்பல், போட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீனு, ரெட்டு, எல்லோ, ப்ளூன்னு. இப்போ சன்செட் ஆகிற டைம், அந்த சன்செட் ஆகிறதுக்கு கீழே ஒரு இடம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து இஸ்லாமிக் ஆர்ட், இஸ்லாமிக் மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் பார்க் அங்கே தான் இருக்குது. ரெண்டாவது நேஷ்னல் பார்க்கு இங்கே தான் இருக்குது. இந்த போர்ட்டை சுற்றி தான் இந்த ரெண்டு இடங்களுமே இருக்குது மெயின் இடம். இப்போது சைட் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடங்கள்லாம் அப்படி அப்படியே அப்படியே தொட்டு போகலாம் நம்ம பார்த்துக்கிட்டே. இப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் சுற்றி டயர்ட் ஆகிட்டோம், ஸோ ஃபுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன சாப்பிட்லாம் வாங்க, என்ன வாங்கியிருக்கோன்றத காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. அந்தந்த கடைக்கு பின்னாடி உள்ள சிட்டிங் ஏரியா இருக்குது, அங்கே போய் தான் உள்ள அந்த கேபின் உள்ளே போய் தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும். அங்கே நோட்டீஸ் போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம போய் சாப்பிட்றதுக்கான இடம் மட்டும்தான் அங்கே, மற்றபடி நம்ம சும்மா போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து இந்த கொரோனா டைம்ன்றனால இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருந்தேன், நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன், பட் இப்போ இல்லை. இப்போ இந்த கொரோனானால எடுத்துட்டாங்க எல்லாம் வந்து, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றனால அந்த பெஞ்சஸ்ஸு, அந்த டேபிள் எல்லாமே எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இடத்துல அப்படி போட்டு வச்சுருந்தாங்க எல்லாம். நம்ம அங்கங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே அப்படியே வெளியிலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து சீஸ் சப்பாத்தி அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தான், பரோட்டா மாதிரி சிங்கிள் லேயரில் இருக்குது. அதில் வந்து சீஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஹீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5 ரியாலு, நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வரும். என் பையன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது, இந்த அரபிக் கடையில் தான் வாங்கினோம்ங்க, நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, மின்ட்டு காஃபி. இது பார்த்தீங்கன்னா மின்ட் காஃபி, இது பார்த்தீங்கன்னா மின்ட் காஃபி, சூடு சூடு சூடாக இருக்குது, கப்பல்லவா. அடுத்து மின்ட்டு காஃபி ஒன்று வாங்கியிருந்தோம், நல்லா இந்த குளிருக்கு சூடாக குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ள ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மின்ட் லீஃப் போட்டு கொஞ்சம் சுகரோ இல்லை ஹனியோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த கடையோட அந்த கடையோட மெனு கார்டு பாருங்கள், மெனு கார்டுன்னு சொல்ல முடியாது, மெனு புக்கு தான் அது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பார்த்தா வண்டி தான் சின்னது, ஆனால் உள்ளே வந்து நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. கேட்டால் உடனே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் மெனு புக்கு தான் பாருங்கள், அதில் இருக்கிறது எல்லா ஐட்டம்ஸையும் பாருங்கள். இதில் நாங்கள் வந்து ஒரு சப்பாத்தி எக் சீஸ் வாங்கியிருந்தோம், அதில் வந்து சப்பாத்தி அப்புறம் எக்கு போட்டு அப்புறம் அது மேலே வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஃபுட்டு அதோடய ரேட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாக போனனால வந்து சீக்கிரமாக வந்துடல, ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிரும் அப்படின்றனால சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அப்படி இருந்து கூட எங்களுக்கு 7:30 ஆயிடுச்சு ரிட்டன் வர்றதுக்கு. பாருங்கள் ஸ்மூத்திஸ்லேருந்து மில்க் ஷேக்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆனால் ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய இருந்தது, பட் இந்த குளிரில் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் மின்ட் காஃபி மட்டும் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்,
பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோடு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடிய போகுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடு முடியுது. இன்னொரு கத்தார் விலாகில் சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகு பிரியா பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.